வணக்கம் நேயர்களே, நியூஸ் 18 தமிழ்நாடுவின் யாவரும் நலம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் நித்யாகுமார். இன்றைய நிகழ்ச்சியில குழந்தைகளின் வளர்ப்பு குறித்து பேசியிருக்கோம். குறிப்பா பெண் குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்தலாமா என்பதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில விரிவா நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா ராகவன் வந்திருக்காங்க. அவங்களை ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பெற்றோர்களாகி நீங்கள் உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய சந்தேகங்களை திரையில தோன்ற இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை டாக்டர் கிட்ட நீங்களே நேரடியாக கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். டாக்டர், பொதுவாகவே குழந்தைகள்னாலே கவனம் செலுத்தணும்னு எல்லா பெற்றோர்கள் தெரியும். குறிப்பா பெண் குழந்தைகள் மீது தனி கவனம் ஏதாவது செலுத்தணுமா டாக்டர்? நீங்க கேட்ட கேள்வியே கரெக்டு. ரெண்டு குழந்தைகள், ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும், சரிசமமான கவனம். ஆனால் இந்த காலத்தில் சைல்டு அப்யூஸ், அதாவது குழந்தைங்க துன்புறுத்தப்படுறாங்கன்னு நிறைய நியூஸ் சேனல்ஸில் பார்க்குறோம், பேப்பரில் படிக்கிறோம். அப்போ வந்து பெண் குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டுங்கிறது எல்லா பெற்றோர்களுக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அது கரெக்ட் தான். ஏன்னா பெண் குழந்தைகள் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம், இல்லை கொஞ்சம் அச்சமுடையவர்களாக இருக்கிறதுனால தனி கவனம் செலுத்த வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் சைல்டு அப்யூஸுங்கச்சே ரெண்டு வகை, ரெண்டு பாலினம், அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமே ஈக்குவலி சசப்டபிள், அதாவது ஈக்குவலாக ரெண்டு பேருக்குமே நடக்கக்கூடியது. போகிற பள்ளிக்கூடமோ இல்லை காலேஜோ எப்போ வேணால் எங்கே வேணால் நடக்கலாம். நம்ம சொல்லித்தர வேண்டியது என்ன பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னா, குட் டச் பேட் டச், இது ஸ்கூல்லேயே எல்லா ஸ்கூல்லேயும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 வயதுக்குட்பட்ட செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேயே இப்போ குட் டச் பேட் டச், நல்லது எது கெட்டது எது, இந்த இடத்துல தொட்டால் நல்ல விஷயம், ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணால் அது குட் ஹேபிட், இதுவே உங்கள் செஸ்டில், அதாவது மேல் மார்பகங்கள்லையோ இல்லை கால்களுக்கு இடையிலையோ இல்லை எது உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸில் தொட முயற்சி பண்ணால் அது கெட்ட டச், அது சொல்லித்தரணும். ஸ்கூலில் இது ஒரு மேண்டேட்ரி ரூலாக வந்துடுச்சு. முக்காவாசி ஸ்கூல்களில் இது குட் டச் பேட் டச் சொல்லித்தராங்க. இது சொல்லித்தரதுனால இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியாது, பிற்காலங்களில் குழந்தைங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா கிடக்கிறதுனால அவங்க தன்னை பாதுகாத்துக்கலாம். டாக்டர், பொதுவாக குழந்தைகள்கிட்ட உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரம் த பிகினிங்லேருந்து சொல்லிக் கொடுக்குறது அவங்க ஃபியூச்சரில் வந்து அவங்கள ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக, நல்ல ஒரு சைல்டாக வளர்கிறதுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்குமா டாக்டர்? கரெக்ட், கண்டிப்பாக. ஒரு எனக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 18 வயசு ஆகும். ஸோ அந்த 18 வருஷம் வந்து ஒரு டீச்சரு, ஒரு பேரண்ட்டு இவங்களுக்கு காவலாளிகளாக, இது உன்னுடைய ஸ்ட்ரென்த், இது உன்னுடைய வீக்னஸ்னு காட்டி கொடுக்கணும். அது பேரண்ட்டோட டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க நம்ம ஸ்ட்ரென்த்ஸை பில்டப் பண்ணணும், வீக்னஸை குறைக்க பார்க்கணும். அப்போ தான் வந்து அவங்க இந்த மாதிரி காம்படிட்டிவான காலத்தில் அவங்களால போட்டி போட முடியும். போட்டி போட்டு ஜெயித்தாலும் தோத்தாலும் அதை சமமாக ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரும். டாக்டர், பொதுவாகவே குழந்தைகளோட நடவடிக்கைகளை வந்து சில சேஞ்சஸ் இருக்கும்போது அஸ் அ பேரண்ட் சைட்லேருந்து அவங்க வந்து எப்படி அந்த குழந்தைகிட்ட நீ ஒரு சேஞ்சஸ் தெரியுது, உன்னோட ஆக்டிவிட்டீஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும், அதை எப்படி அவங்க சொல்லி புரிய வைக்கலாம் டாக்டர்? சேஞ்சஸ் என்ன பேரண்ட்ஸ் நோட் பண்ணுறது முக்கியமான விஷயம். பேரண்ட் டீச்சர் ரெண்டு பேருமே, ஏன்னா ஸ்கூலில் குழந்தை 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது, மீதி நேரம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பழைய மாதிரி பேசுதா பேசுறது இல்லையா, குழந்தை வந்து மற்றவர்களுக்குள்ள பேசுகிற தன்மை குறைஞ்சி போச்சா, தூங்கிறது குறைஞ்சி போச்சா, இந்த மாதிரி சில அறிகுறிகள் நோட் பண்ணலாம். அப்படி நோட் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் வித்தியாசம் தெரியுதுன்னா கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரையோ இல்லை ஃபஸ்ட்டு வந்து உடல்நல மருத்துவர், குழந்தைகள் பீடியாட்ரிஷியன் கூட்டிகிட்டு போனோம், அவங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி மனநல மருத்துவர்கிட்ட ரெஃபர் பண்ணால் அதுக்காக கூட்டிகிட்டு போகணும். குழந்தைங்கள்ட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அணுகி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு நேர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திருச்சியிலேருந்து. வணக்கம் லலிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க லலிதா, உங்க சந்தேகங்கள் என்னம்மா? ஓகே, ஹலோ சொல்லுங்க லலிதா, கேள்வி தொடர்ந்து கேளுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க மேடம். இப்ப என் குழந்தை வந்து அடிச்சு, நான் வந்து இப்ப ஒரு ஏதாவது அவ சேட்டம் பண்ணி நான் அடிச்சேனா, அவ என்னட்ட வந்து திரும்பி அவ திருப்பி கோவப்பட்டுக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன், உங்கள்ட்ட பேச மாட்டேன், வந்து என்னட்ட பேசாம எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றத அப்படி எதிரா அவ பண்றா, நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவ அதான் மீண்டும் செய்யறா. வந்து எனக்கு அவளை எப்படி கரெக்டா என் பேச்சுக்கு வர கேக்குற மாதிரி எனக்கு அவளை கொண்டு வர தெரியல, இல்ல கொண்டு வர தெரியலையா இல்ல முடியலையான்றது எனக்கு தெரியல, இல்ல அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவளை பாக்கணுமா அப்படின்றதுக்காக தான் நான் இப்ப உங்களுக்கு. என்ன வயசுமா உங்க பொண்ணுக்கு? 5 இயர்ஸ் ஆகுது. ஓகே, என்ன மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கோவப்படுறாங்க? எல்லா விஷயத்திலுமே, விளையாட்டு படிப்பு விஷயம். காலையில மெயினா அவ ஸ்கூல் போறதுக்காக ஃபர்ஸ்ட் அவ அழுக ஆரம்பிச்சானா, திருப்பி வீட்டுக்கு வரும்போது நான் போய் திருப்பி ரிட்டர்ன் கூப்பிடும் போது சிரிப்பா, ஆனா திருப்பி சாயங்காலம் டியூஷன் விடும்போது அதே காலையில எப்படி போனாலும் அதே மாதிரி போவா.
முக்கியமா இந்த படிப்பு விஷயத்துல ரொம்ப பண்றா ஓவரா. ஆனா நல்லா படிக்கிறா, ஆனா அந்த காலையில நான் கொண்டு விட போனேன்னா பாத்துக்கோங்க ஒரே அழுவ. என்னால அதை அவளை கரெக்ட் பண்ணி எனக்கு கொண்டு வர தெரியல, நான் சொல்றதும் கேட்க மாட்டேங்கிறா. இது சாதாரணமாக எல்லா பெற்றோர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு 3-5 வயசுக்குள்ள ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜி யூகேஜி போகிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறச்சே அழுகிறாங்க. நம்ம இதை நிறைய கோணங்கள்லேருந்து பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, டீச்சர் யாராவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அணுகிறாங்களா? ரெண்டாவது ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுத்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி இதை பண்ணணும், இதை முடிக்கணும், இல்லைன்னா உன்னை வெளியில் நிற்க வச்சிருவேன் அப்படின்னு ஸ்கூலில் மிரட்டுறாங்கிற பட்சத்தில் குழந்தை ஸ்கூலுக்கு போக பயப்படுது. இல்லை இது சாதாரணமாக ஸ்கூல் மட்டும் இல்லாமல் வீட்லேயுமே எந்த வேலை செய்ய சொன்னாலும் குழந்தை எதிர்மறையாக செய்யுது அப்படின்னா, நம்ம அடிக்கிறது அவங்க சொன்னாங்க நான் அடிச்சிடுறேன் அப்படின்னு அடிக்கிறத விட ஒரு அரவணைச்சு சொல்லித்தரது ரொம்ப ஈஸி. ஏன்னா 5 வயசு குழந்தைக்கு அடித்தா புரியாது. ரெண்டாவது ஒவ்வொருத்தரையும் அடிக்கச்சே மிஞ்சி போனால் இந்த தப்பு பண்ணால் அம்மா என்னை அடிக்க தான் போகிறாங்க அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். ஸோ ஒரு 2 அடி தானே, அதை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யலாங்கன்னு அது போக்குலையே அவங்க போக்குலேயே போய் விளையாட்டுத்தனமாக போய் இது ஏன் செய்கிற, இதனால் உனக்கு பாதிப்பு, இதனால் இந்த நஷ்டம் நடக்கும் அப்படின்னு புரிய வைக்கலாமே ஒழிய அடிக்கிறதுனால பெரிய லாபம் கிடையாது. 5 வயசு குழந்தைக்கு கண்டிப்பாக அடிக்கிறதுனால இன்னும் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. நிச்சயமா டாக்டர். அடுத்து நேர் லைன்ல இருக்காங்க, வாலாஜபாத்ல இருந்து. வணக்கம் வீரராகவன். வணக்கம் மேடம், சொல்லுங்க வீரராகவன், உங்க கேள்வி என்ன? கேள்வி, பாப்பா சரியா சாப்பிட மாட்டேங்குமா, 7 வயசாகுது, சரியா தூக்கம் வரல, வயிறு வலிக்குதுன்னு சொல்றா, அதுக்காக ஏழு வயசு பாப்பாங்கிருச்சு. 1ஆம் கிளாஸ் முடிச்சு 2ஆம் கிளாஸ் போற குழந்தை. செகண்ட் ஸ்டாண்டர்ட். குழந்தைகள் நல்லா டாக்டர்ட்ட கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஹைட் வெயிட் எல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அதெல்லாம் எதுவும் செக் பண்ணது இல்ல. முதல்ல குழந்தைகள் நல்லா டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் அவங்க வயசுக்கான ஹைட் அவங்க வயசுக்கான வெயிட் இருக்காங்களா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. எல்லா தன் பெற்றோர்களுக்கும் இந்த சந்தேகம் வரும், என் குழந்தை சரியா சாப்பிடுறது இல்ல. சாப்பிடுறது முதல்ல ஹைட் வெயிட் கரெக்டா இருக்குன்னா ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது, குழந்தை வந்து படிக்கிறதுலையோ விளையாட்டுலையோ சுட்டித்தனம் குறையுது, இல்லை வந்து கிளாஸ் நேரங்களில் தூங்கிடுறாங்க, ஹோம்ஒர்க் பண்ண பண்ண அப்படியே கிளாஸில் சோர்ந்து சோர்ந்து விழுறாங்க, சோர்வாக இருக்காங்க அப்படின்னா பயப்படணும். இல்லை குழந்தை சுட்டித்தனமாக இருக்குது, விளையாடுது, படிக்கவும் படிக்குது, எல்லா வேலைகளும் செய்யுது அப்படிங்கிறச்சே பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, தூங்கலைன்னு சொன்னீங்க. தூங்கலைன்னா தூக்கம் வகையில் நிறையா இருக்குது. குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு 1 மணி நேரம் தூங்க வச்சிட்டோன்னா நைட்டு லேட்டாக தான் தூங்கும். பெஸ்ட்டு வந்து ஒரு 7 வயசு குழந்தை அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு 1/2 hour விளையாட விட்டுட்டு ஒரு 1 hour ஏதோ வேலை செய்ய விட்டுட்டு சீக்கிரமா தூங்க வச்சிருங்க. ஒரு 7 மணி 8 மணிக்கு மேல மூழ்கிட்டு இருக்க என்ன ஆகும்னா 9 மணி 10 மணி அது டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுமோ இல்லையா, குழந்தை சீக்கிரமா தூங்காது. ஸோ மேக்ஸிமம் 7 வயசு குழந்தை 8 வயசு குழந்தைக்கெல்லாம் 7-8 மணிக்குள்ள சாப்பாடு 6:30-7 கொடுத்துட்டு 8 மணிக்குள்ள தூங்க வைக்கணும். தொடர்ந்து பேசும் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, கரூர்ல இருந்து. வணக்கம் விஜயன். மேடம் கரூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க விஜயன், கேள்வி என்ன? படிப்புல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகுதுங்களா? இல்ல அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, விளையாண்டுட்டு இருக்கானுங்க, விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாவும் இருக்கிறானுங்க. படிக்கிறத பார்த்தா நம்ம ஹோம்ஒர்க்ல இருக்கிறானுங்க, காலையில எந்திரிச்சு படிக்கிறேங்கிறானுங்க. அதனால நமக்கு கொஞ்சம் மன உளைச்சல் தான் வருது. எப்ப அந்த பக்கத்துல எல்லாம் பாரு, தம்பி எல்லாம் எப்படி காலையில நேரத்துல எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா சட்டுன கோவப்படுறானுங்க. படிப்புனா ஃபெயில் ஆகிற அளவுக்கு இருக்காங்களா, இல்ல படிச்சு ஓரளவுக்கு 60-70 ஒரு 60-65-70 எடுத்துறாங்க? யூசுவலா 60-65 தான் வாங்குவாங்களா, இல்ல 90 வாங்கிட்டு இருந்தவங்க 60 இறங்கிட்டாங்களா? இல்ல இல்லைங்க மேடம், இந்த ரேஞ்சில தான் இருக்கானுங்க. சிபிஎஸ்சில படிச்சுட்டு இப்ப மெட்ரிக் போயிட்டானுங்க. சரி, இதுவுமே வந்து அவருடைய திறமை வந்து 60-65 தான் வாங்கும். எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காது. ஒரு சில குழந்தைகள் 10th rank தான் வாங்கும், ஒரு சில குழந்தைகள் 12th rank தான் வாங்கும். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நமக்கு எல்லா நம்ம குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலையே அப்படின்னு ஏக்கம் இருக்கலாம். பட் இதுல வந்து இந்த குழந்தையோட கெப்பாசிட்டி என்ன, 9வதுக்கு இவனால இந்த குறிப்பிட்ட பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ் தெரியுதா, அதாவது வாழறதுக்கான எல்லா விஷயங்களும் தெரியுதா, ஒரு 100 ரூபாய் இல்லை 200 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்க தெரியுதா, அந்த சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு அப்படின்னா இவருக்கு படிக்கிற தன்மை கொஞ்சம் குறைவுன்னு நினைச்சுக்கலாம். பட் பேசிக் லைஃப் ஸ்கில்ஸே தெரியல, தனியா போகும், 9வது படிக்கிறாங்கன்னா 14 வயசு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்ல போக தெரியணும், பஸ் நம்பர் என்னன்னு தெரியணும், டிக்கெட் வாங்க தெரியணும், ஒரு பேங்க்ல சில்லறை மாத்த தெரியணும், இதெல்லாம் தெரியலன்னா மனநல மருத்துவரையோ இல்லை உளவியல் நிபுணரையோ
அணுகி இவருடைய மூளை வளர்ச்சி எவ்வளோன்னு டெஸ்ட் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் தெரியுது படிப்பு தான் வரலன்னா இவருக்கு படிப்புடைய திறமை கொஞ்சம் குறைவாக இருக்குது, வேறு என்ன டேலண்ட் இருக்குது, ஏதாவது கேமு ஸ்போர்ட்ஸ் எதுலையாவது எக்ஸலண்ட்டாக இருக்காருன்னா அதில் கொஞ்சம் திறமையை வளர்த்து விடலாம். தொடர்ந்து பேசும் டாக்டரோட நேரில் இருக்காங்க சிவகாமி. வணக்கம் சிவகாமி. வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவகாமி, உங்கள் சந்தேகங்கள் என்ன? மேடம், எங்க பையனுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருதுங்க மேடம். நெஞ்சு வலி வருதுன்னா தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடுதுங்க மேடம். தலைவலி வருதுங்க மேடம். நல்லா விளையாடிக்கிட்டே இருப்பானுங்க மேடம். நல்லா ஆரோக்கியமா விளையாடிக்கிட்டே இருப்பானுங்க மேடம். தமிழ் சப்ஜெக்ட் வந்ததுனாலே அவனுக்குள்ள டென்ஷன் அதிகமாயிடும் மேடம். தமிழ் சப்ஜெக்ட்னாலே உண்மை தமிழ் சப்ஜெக்டா என் தலைவலி அப்படிம்பானுங்க மேடம். சில டைம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வீட்டு பிரச்சனைனால கூட அவனுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குதுங்க மேடம். என்ன வயசுமா உங்க பையனுக்கு? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானுங்க மேடம். படிப்புல சூப்பரா படிக்கிறானுங்க மேடம். அருமையா படிக்கிறாங்க. எங்க அந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நாங்க கூட எங்க வீட்டுல யாருமே படிக்கலைங்க மேடம். ஆனா எங்க பசங்க நல்லா படிக்கிறாங்க, என் பையனும் நல்லா படிக்கிறாங்க. படிப்புல எந்த குறையும் சொல்லலைங்க மேடம். ஆனா இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணி அவங்க வீட்டுல இப்படி இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல நம்ம இப்படி இருக்கோம், அந்த மாதிரி மன அழுத்தம். நீங்க எதை வச்சு சொல்றீங்க? குழந்தை மனசு கஷ்டமா நாங்க டாக்டர் கிட்ட போயிருந்தோம் மேடம். சிஎம்சி ல போயிட்டு ஹார்ட் பேஷண்ட்னு சொல்லிட்டு ஹார்ட்டுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் மேடம். அதுக்கு பிறகு வந்து எம்எஸ்சி ல வந்து மனநல டாக்டர் பார்த்தோம் மேடம். அவங்க பாத்துட்டு மேடம், அவன் தேவைக்கிறத வாங்கி கொடுங்க, வீட்டுல வந்து சில விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. எதிர்பார்ப்பங்க மேடம். அவங்க வீட்டுல என்ன இருக்கு, அது இது வேணும்னா அது வேணும், அது வாங்கி தரணும். அவங்க வீட்டுல இது வச்சிருக்காங்கன்னா அது எனக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு பிடிவாதம் இப்படி எல்லாம் இருக்குதுங்க மேடம். இது வந்து ஒரு 12 வயசு குழந்தை. அப்போ வந்து நல்லது கெட்டது அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டில் பார்த்தா இதை நம்மளால் வாங்கணும் என்ன. அப்போ நம்ம சிறு வயசுலேருந்தே இதுதான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இதுதான் நம்ம அப்பா சம்பாதிக்கிறாங்க, இதுதான் நம்ம வீட்டில் இவ்வளோதான் வாங்க முடியுங்கிறது சொல்லி வளர்க்கணும். ரெண்டாவது, அவங்களே சொல்லிட்டாங்க கொஞ்சம் உடல்நிலை குறைவு இருக்கிற குழந்தை, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற குழந்தை. ஸோ சில சமயம் குழந்தைக்கே தெரியும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதனால நான் டிமாண்ட் பண்ணால் எங்கள் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதோட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அவங்க ஏற்கனவே மனநல டாக்டர்ட்டையும் போயிருக்காங்க. அப்போது அவங்க பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய வீட்டு சண்டைகள் வந்து சண்டைகள் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதை தவிர்க்கவே முடியாது. சண்டைகள் குழந்தைங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. அவங்க தூங்கின பிறகோ அல்ல அவங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் உங்களுக்குள்ள சண்டையை வச்சுக்கோங்க. அதை பற்றின டிஸ்கஷன்ஸ், நம்ம கிட்ட பணம் இல்லை, நம்ம வந்து எப்படி குடும்பம் நடத்த போகிறோம், அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபீஸ் என்ன, இந்த டிஸ்கஷன்ஸ், மணி ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ் குழந்தை முன்னாடி வச்சுக்க வேண்டாம். ரெண்டாவது, அவங்க அப்பா கோவப்பட்டு வராரு அப்படின்னா அவங்க அப்பா கிட்டே சொல்லுங்கள், இது குழந்தை முன்னாடி பண்ணாதீங்க, இதனால் இவர் மனநலம் பாதிக்கப்படுறாரு. ஏன்னா 12 வயசு குழந்தைக்கு எல்லாமே புரியும், நம்ம வீட்டில் இது இருக்குது, அடுத்த வீட்டில் இது இருக்குது, நம்மளால் இது வாங்க முடியுமா முடியாதுன்னு அதை புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. இது இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிச்சயமாக டாக்டர் அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் அப்துல். ஆ மேடம், ஆக்சுவலாக 4 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்கள். எல்கேஜி படிக்கிறா. ஆக்சுவலாக எல்கேஜி படிக்கும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் இப்போ வந்து நார்மலா தான் போயிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் 1 மந்த், லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஆக்சுவலா எனக்கு ஆக்சுவலா ஒரு 2வது பையன் பிறந்துட்டான். ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸா எதை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. நான் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது இந்த மரம் விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற மாதிரியே ஒரு சொல்லிட்டே இருக்கா. ஏதாவது விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லும் போது கூட எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. இப்ப ஆக்சுவலா மண்டே வந்து ஸ்கூல்ல வந்து ட்ரெஸ்லயே டாய்லெட் போயிட்டான். அதோட பெரிய ஃபேக்டர் என்னன்னா, டாய்லெட் வருதுன்றது வந்து மிஸ்டியோ இல்ல அங்க இருக்க ஆயமாட்டியோ எதுவும் சொல்லல. டாய்லெட் போயிட்டா அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு 3 டேஸா வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்ற அழுக இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது எல்லாமே ஃபேக்டர் வந்து பயம்தானோ அப்படின்றது எனக்கு ரொம்ப நேத்துல இருந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். வேற ஏதாவது சைக்காட்ரிக்கா தான் இதுக்கு பாக்கணுமா? உங்களோட சஜஷன் என்ன? ஆக்சுவலாக இவங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஒரு 4 வயசு குழந்தை பார்க்க போனோன்னா அவங்க எல்கேஜி தான் படிக்கணும், ஒரு கிளாஸ் ஹையராகவே படிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா கிளாஸில் மற்ற பசங்க கொஞ்சம் சீக்கிரமாக பிக்கப் பண்ணலாம், இந்த குழந்தை கொஞ்சம் லேட்டாக பிக்கப் பண்ணலாம் ஏஜ் ஃபேக்டர்னால. ரெண்டாவது, இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த 4 வயசு கேப்பில் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அம்மா எல்லா கவனமும் தம்பிக்கோ இல்லை தங்கச்சிக்கோ செலுத்துறாங்க, எனக்கு கவனம் இல்லை. அதனால ஒரு பயம் வரும், ஒருவேளை அம்மா என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, ஒருவேளை அம்மாவுக்கு என் மேலே பாசம் குறைஞ்சிருமோ. ஸோ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் உட்கார வச்சு குழந்தைகிட்ட இந்த மாதிரி ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒன்று தான், குழந்தை கை குழந்தை, அதனால பால் கொடுக்குற டைம். அப்போ அம்மா அந்த சின்ன குழந்தைகிட்ட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறச்சு, அப்பா வந்து இந்த குழந்தைய கவனிச்சிக்கணும். ரெண்டாவது, ஸ்கூலில் பாத்ரூம் போயிட்டாங்க இல்லையா, அப்போ அது மற்ற குழந்தைகள் பார்த்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதனால நான் 2 நாள் அடுத்த 2 நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இல்லை ஆயா அம்மாவோ இல்லை டீச்சரோ வந்து திட்டிருப்பாங்க, என்ன உனக்கு 4 வயசு ஆகுது சொல்ல தெரியலையா,
நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு டீச்சர் ஒரு திட்டு திட்டிருப்பாங்க. இல்லை நம்மளே வீட்டுக்கு வந்துட்டு என்ன இப்படி மானத்தை வாங்கிட்டேன், ஸ்கூலில் உனக்கு பாத்ரூம் போக சொல்ல தெரியலையா, நம்மளே ஒரு திட்டு திட்டிருப்போம். ஸோ அதுக்கான பயம் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லேருந்தும் குழந்தைக்கு பயம் வந்துட்டே இருக்கு. உன்னை அம்மா அப்பா விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை ட்ரெஸ்ஸில் பாத்ரூம் போயிட்டேன், எங்கே பார்த்தாலும் எனக்கு பயமாக தெரியுதுன்னா அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம்ஸ் மேற்கொண்டு வரலாம். அப்போ நம்ம வந்து அஸ் அ பேரண்டாக கம்ஃபர்ட் பண்ணலாம். அப்படி குழந்தை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கவுன்சிலிங் செஷன் பண்ண முடியாது. ஏன்னா 4 வயசு குழந்தை தான். மேற்கொண்டு எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணுறத விட பேரண்டல் பிஹேவியர் மாடிஃபை பண்ணோம்னா குழந்தை ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. நிச்சயமாக டாக்டர். நெக்ஸ்ட் கவர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ரஞ்சனி. ஹலோ மேடம், சொல்லுங்கள். ரஞ்சனி, உங்கள் சந்தேகங்கள் என்னென்னு கேளுங்கம்மா. என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது, ஏஜ் அட்டன் பண்ணிச்சு பாப்பா. அவங்க என்னன்னா ரொம்ப படின்னு சொன்னா கூட அழுகுறாங்க, கேட்டு படிக்கிறாங்க. எப்ப பாரு நான் படிமா, கொஞ்சம் ஒழுக்கம் சொன்னாலே என் மேல ரொம்ப கோவப்படுற மாதிரி ஆயிடுறாங்க, எனக்கு பண்ணவும் பிடிக்காத மாதிரி பண்றாங்க. இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணது இல்ல, இந்த வருஷம் அப்படி பண்றாங்க. நான் படிமான்னா கூட என் மேல ரொம்ப கோபம் வந்துருது, இல்லன்னா அழுவுது, தனியா உட்காந்து அழுவுது, சாப்பிட மாட்டேன்னுது. இந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணது எப்பமா? இப்பதான் ஒரு 3 மந்த் தான் ஆகுது. ஆனா பாப்பா ஒரு 6-7 மாசம் இப்படி பண்ணிட்டு இருக்கு. நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லுது, எனக்கு எங்க அம்மா பிடிக்கல, எங்க அப்பா தான் பிடிக்கணும். ஆனா அவங்க அப்பா இங்க இல்ல, அவர் பிரிஞ்சு 3 வருஷம் அவங்க அம்மா வீட்டுல இருக்காரு. படிப்புலயும் ஒரு இது இல்லாம இருக்குது. நானும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கிறேன், ஆனா அதுக்கு அந்த இதுவே நாலேஜ் கேட்டேம்மா, நான் படிக்க மறந்து போதுமா அப்படின்னு சொல்றது. அதான் டாக்டர் கிட்ட என்ன கேட்கலாம் தான் கால் பண்ணிருக்கேன். சரி, இது நீங்கள் சொன்னது என்னன்னா அப்பா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அப்பா 3 வருஷமா அவங்க கூட இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிருக்காங்க. ரெண்டாவது இப்போ புதுசாக குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதில் 2 சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள் நம்ம சுற்றி இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு பாதிப்பு இருக்கான்னு நேர்காணல் மூலியமாக கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப அப்பாவையே நம்பி அப்பா கூடயே பாசமாக இருந்தவங்க, அவங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ எவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அப்பா கூட அட்லீஸ்ட் ஃபோன் கான்டாக்டாவது இருக்கா, அதை கண்டறியணும். ரெண்டாவது இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கறதில்ல. இப்போ உனக்கு இந்த வயசு ஆச்சு, இனிமேல் இப்படி வரும், இந்த மாதிரி ப்ளீடிங் வரலாம், இது இயற்கை, நாங்கள் எல்லாரும் இது கூட கோத்ரூ பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்கூல்களில் இதை பற்றி அவேர்னஸ் கொடுக்குறாங்க, ஆனால் சில ஸ்கூல்களில் கொடுக்கறதில்ல. அப்போது அது திடீர்னு அந்த குழந்தைக்கு நடக்கச்சு, அதனால ஒரு பயம் வந்துடுது. இது என்னமோ நமக்கு வித்தியாசமாக நடக்குது, இது மற்றவங்களுக்கு நடக்குதான்னு கேட்கவும் முடியாது, அம்மா கிட்ட சில விஷயங்கள் டிஸ்கஸும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அம்மாக்கள் வந்து அவங்களும் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது நார்மல், இது நேச்சுரல், இது எல்லா பெண்களுக்கும் நடக்கும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் முன்கூட்டியேன்னா அதற்கான பயம் வந்து அந்த குழந்தைகிட்ட கண்டிப்பாக இருக்காது, ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வரும். இது இனிமேல் நமக்கு வரும், ஒரு 40 வயசு 50 வயசு வரைக்கும் வருங்கிறது அந்த குழந்தையும் புரிஞ்சுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு நேர்காணல் தேவைப்படுது, தயவு செய்து ஒரு மனநல மருத்துவரை அணுகுங்க. நிச்சயமாக டாக்டர் அடுத்த நேர்லைனில் இருக்காங்க. வணக்கம் தேவி. வணக்கம் மேடம், சொல்லுங்க தேவி, கேள்வி என்னமா? மேடம், டாக்டர் அம்மா கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு. கேளுங்க. எனக்கு ஒரே டாக்டர் தான், அவளுக்கு 12 இயர்ஸ் ஆகுறது. அவ வந்து லாஸ்ட் செப்டம்பர் தான் ஏஜ் அட்டன் பண்ணிருந்தா. சோ அவளுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கம்மி இருந்ததால அடிக்கடி உடம்பு முடியாம போயிடும். ஆனா ரெக்கவர் ஆயிடுவா, நடுவுல ரெக்கவர் ஆயிடுவா. இப்ப என்னன்னா புதுசா வந்துட்டு அவளுக்கு பயங்கரமா ஒரு கோபம் வருது டாக்டர். அந்த கோபம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல, அதாவது மந்த்லி ஒன்ஸ் ஓ ட்வைஸ் அந்த கோபம் எங்க இருந்தோ வந்துருது, அது அடக்கவே முடியல. அவளால வந்து என்கிட்டதான் சொல்றா, என்கிட்டதான் ஓண்ட் அழுகுறா. அதாவது ஏதோ டெஸ்ட் எழுதிருக்கா, தப்பு பண்ணிருக்கா, மிஸ் அதை திருத்திருக்காங்க, இல்ல எனக்கு வந்து அது கரெக்ட் தான் பண்ணிருக்கணும், இதெல்லாம் ஒரு சில்லி மிஸ்டேக் கிடையாது, இதுக்கு அவங்க மார்க் கொடுத்துருக்கலாம், மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது எனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கோவம் அவங்க மிஸ்னால எனக்கு இப்படி பாரபட்சம் பார்த்து கரெக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழ நேற்று எங்கிட்ட. இந்த மாதிரி குழந்தைங்க அழுவும் போது என்னாலயும் ரொம்ப இது தாக்க பிடிக்க முடியாம நம்மளும் 2 அடி அடிச்சிடும், சொன்னாலும் கேக்குறது இல்லன்னு போது ஃபுல் டார்ச்சர் நம்ம கிட்ட பண்ணும் போது அது நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியல. அந்த அடிச்சத தொட்டு அது இன்னும் அவளுக்கு கோபம் ஜாஸ்தி ஆகி அதுக்கப்புறம் நான் கெட்டவளா, நான் கெட்டவளா அப்படின்னு சொல்லி அவளே அவளை அப்படி பேசிக்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங்குள்ள ரெக்கவரி ஆயிடுறா, நார்மலா இருக்கிறா, ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியா பேசிட்டு இருக்கா.
ஸோ அவங்க அப்பா கிட்ட எந்த ப்ராப்ளம்ஸும் கொண்டு போறது கிடையாது, அவங்க அப்பா கிட்ட எதையுமே சொல்றது இல்லை, எல்லாமே என்கிட்ட தான் சொல்றது, என்கிட்ட தான் ரெக்கவர் ஆகுறது, என்கிட்ட தான் பிரச்சனையில கொண்டு வர்றது, என்கிட்ட தான் கோபத்தை காட்டுறது. ஸோ இந்த மாதிரி அந்த கேரக்டர் மாறுறது வந்து எனக்கு புரியவே இல்லை, சம்டைம்ஸ் புரிஞ்சுக்க முடியலப்பா ஒரே பொண்ணுன்றதால. இது நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிஷம், இது நீங்க எப்பயா நோட் பண்ணிருக்கீங்களா? இந்த பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடிதான் இந்த பிரச்சனை வருதா? இல்ல, பீரியட் ஆரம்பிக்கிறதுக்குன்ட்டு இல்ல, பட் ஒரு ஸ்கூல்ல ஒரு கோபம், அவளுக்கு டென்ஷனோ இல்ல டெஸ்ட் நிறைய வச்சுட்டாங்களோ, அந்த ஃபுல் ஸ்ட்ரெஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறா. அவங்க டாப் ரேங்கரா? ஒரு அதாவது அபவ், ஷீஸ் அபவ் ஆவரேஜ் தான், அதாவது 85-90 எடுக்கிற பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு தான். ஸோ டெஸ்ட்ல ஒரு மார்க் ரெண்டு மார்க் கம்மியாயிடுச்சுன்னா அது அவளால அது தாய்க்க முடியல. நான் சொல்றேன், உன் மேலதான் தப்பு, நீ தான் தப்பு பண்ணிருக்கேன், நீ தான் அதை திருப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை ஒத்துக்கிற மனப்பான்மையே வரமாட்டேன். இல்ல, நான் சரியா தான் எழுதியிருக்கேன், ஏன் எனக்கு மிஸ் மார்க் போடல அப்படின்ற ஒரு கம்பாரிசன் தான் கொண்டு வராங்க. இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இவங்க ஒரு மெச்சூரிட்டி அடைந்த ஒரு சைல்டு, ஒரு 12 இயர்ஸ், நெகட்டிவா அவங்க அப்ரோச் பண்றாங்க. நீ தான் தப்பு பண்ணிருக்க, அதனால உனக்கு மார்க் குறைச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட நம்ம இதையே பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லலாம். ஏன்பா இதை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தால் நமக்கு மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க் வந்திருக்குமோ என்னமோ, ஒன்று. ரெண்டாவது வந்து மார்க்கு தான் வாழ்க்கை இல்லை, நீ வந்து 85 மார்க்ஸ் எடுத்து 90 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீ டாப் ஸ்கூலில் போய் படிக்க போகிறா, இல்லை நீ டாக்டர் ஆக போகிறோம், இன்ஜினியர் ஆக போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கை வாழறதுக்கு என்ன தேவை? அந்த புத்திசாலித்தனம் தேவை, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை, கோபம் கொஞ்சம் குறைக்கணும், அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது புரிய வைக்கணும். ரெண்டு அடி அடிக்கிறதுல கண்டிப்பாக அவங்களும் ஒரு தாய் தான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கும் கோபம் வருது. பட் இந்த மெச்சூரிட்டி அடைஞ்சோடனே இது வந்து அடாலசன்ட் ட்ரான்சிஷன் சொல்லுவோம், அதாவது ஒரு குழந்தையிலேருந்து ஒரு நடுத்தர வயசுக்கு வராங்க. அப்போ அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. பட் அந்த கோபம் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தன்னை துன்புறுத்திக்கிறாங்க, இல்லை எதிரில் உள்ளவங்க அம்மாவை துன்புறுத்திடுறாங்க, அடிச்சிடுறாங்க, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் தேவை. இல்லை அந்த கோபம் ஒரு 1 or 2 hours இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களே சொன்ன மாதிரி சாயந்தரம்னா சப்சைட் ஆகிடுறாங்க, சாயந்தரம்னா நார்மலாக இருக்காங்க, அப்பா கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. பட் கோபமான விஷயங்கள் அம்மா கிட்ட தான் சொல்கிறாங்கன்னா, இது நார்மல். ஒரு அடாலசன்ட் கேர்ள் வந்து எல்லாம் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, ஏன்னா தே ஃப்ரீ வித் மதர்ஸ், ரொம்ப ஈஸியாக அம்மா கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை சாதாரணமாக விட்டுடலாம். அப்படி கோபம் ரொம்பவே மேனேஜ் பண்ண முடியலன்னா ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட ஆங்கர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், அதாவது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அது நாங்கள் சொல்லித்தருவோம், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக டாக்டர் நிக்ஸ் கோலர் லைனில் இருக்காங்க, விருத்தாச்சலத்திலிருந்து. வணக்கம் மீனாட்சி. ஹலோ, வணக்கம் மேடம். எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க மேடம். ஓகே. அவங்க வந்து 5 வயசு ஒருத்தவங்களுக்கு, 6 வயசு ஒருத்தவங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒருத்தவங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பெரிய பாப்பா, சின்ன பாப்பா கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பா, எழுதுறதுல கொஞ்சம் கம்மி தான். பெரிய பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, நல்லா ஹேண்ட் ரைட்டிங்லாம் எழுதுறா, ஆனால் ஸ்கூல்லையும் சரி டியூஷன்லையும் சரி எழுதக்குள்ள வந்து வேடிக்கை பார்க்கறா. பெறாக்கு அவ எழுத மாட்டேன்றா, வீட்டில் வந்து எழுதுறதுக்குள்ள 9:30 ஆயிடுது, தூங்கறதுக்கு ரொம்ப லேட் பண்றா, சாப்பிடவும் சரியா சாப்பிட மாட்றா. அவளுக்கு வந்து வெயிட் வந்து 11 கிலோ தான் இருக்கு. அவளுக்கு என்ன பண்ணு தெரியல, சின்ன பாப்பா தன்னைத்தானே யாராவது ஒன்னு குடுக்கலன்னா அவ தன்னைத்தானே அவ கையை கடிச்சுக்கிறான். சில நேரம் அவளுக்கு இதுதான், நான் சில நேரம் கோபத்துல நான் அடிச்சிடறேன், ஒரு சில வார்த்தைகளையும் விட்டுறதுனால எனக்கு கஷ்டமா இருக்கு. அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்கூல் கழிப்பு நேரமோ இந்த நேரமோ எனக்கு கஷ்டமா இருக்கு. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சரி, இப்போ இவங்க சொன்னது என்னென்னா, ரெண்டு குழந்தைங்க 1 வயசு கேப்பில் இருக்காங்க, 1 6 வயசு 1 5 வயசு. அப்போ வந்து ப்ளஸ் அந்த குழந்தை வெயிட்டு சொன்னது 11 கிலோ வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, அந்த வயசுக்கு அடித்தளத்தில் இருக்காங்க, ஒரு 10% இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரெண்டு குழந்தைங்களும் ஃபஸ்ட்டு பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல்ல மருத்துவத்தை கூட்டிகிட்டு போய் என்னெல்லாம் உடல் குறைகள் இருக்குது, பிளட்டு குறையுதா, இல்லை வயிற்றில் பூச்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குதான்னு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா மனநல மருத்துவர் அடங்கலாம். முதல்ல ஹெல்த்து நல்லா, ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால் மென்டல் ஹெல்த் நல்லா வச்சுக்க முடியும். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மன ஆரோக்கியம் அதுக்கு மேலே நம்ம வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு படிப்பு சொல்லித்தரதோ இல்லை விளையாட்டு சொல்லித்தரதோ அதுக்கு மேலே தான். ஸோ உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு கவனிங்க, அதுக்கு பிறகு வீடு செக் பண்ணிக்கலாம். நிச்சயமாக டாக்டர். அடுத்த நேர்லைனில் இருக்காங்க, பல்லாவரத்துலேருந்து. வணக்கம் ஜெனிஃபர். ஆ, வணக்கம் மேடம். சொல்லுங்கள் ஜெனிஃபர், கேள்வி என்னம்மா? பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆகுது. ஓகே. ஆனா அவ என்ன பண்றானா, கொஞ்சம் சாதாரணமா நார்மலா பேசினாலே ரொம்ப கோவப்படுறா, சாப்பிடவே மாட்டான். சோ அதான் கேள்வி. ஓகே.
ரெண்டரை வயசு குழந்தை வந்து புரிதல்லாம் அவ்வளோ இருக்காது, கோவப்படுறாங்கிறது அது குழந்தையோட இயல்பு. ஒரு மூணு வயசு கூட ஆகல, சாதாரணமாக தனக்கு பிடிக்காதது ஒன்று கொடுத்தா கோவப்படுறது வந்து இயல்பு. பட்டு எல்லாத்துக்குமே கோவப்படுறாங்க அப்படின்னா ஒன்று நம்ம அணுகிற முறையை மாற்றணும். ஏன்னா ஒரு மூணு வயசு குழந்தைக்கு ஒன்றும் சொல்லித்தர முடியாது பெருசாக, நல்லது கெட்டதுன்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது. ஸோ பேரண்ட்ஸ்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, குழந்தை முன்னாடி சண்டை போட்டாலும் குழந்தை வந்து நம்மளை எப்போவுமே ஒரு மூணு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்கள் வந்து ஒரு தாட் என்னென்னா எல்லாமே நம்மளால் தான் நடக்குது, நல்லது நடந்தாலும் என்னால் கெட்டது நடந்தாலும் என்னால். ஸோ ஏதாவது வீட்டில் சண்டை நடக்குதுன்னா அந்த குழந்தை வந்து நம்மளால் தான் சண்டை போடுறாங்கன்னு தன் மேலே கஷ்டப்படுத்திக்கிட்டு தன்னை கடிச்சிக்கும், இல்லை தன்னை போய் செவத்தில் இடிச்சுப்பாங்க, இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு பேரண்ட்ஸுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். நம்ம இப்படி நடந்துக்கணும், நம்ம குழந்தைங்க முன்னாடி சந்தோஷமாக நடந்துக்கிட்டால் தான் குழந்தைங்க அதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. அதான் நம்மளை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க, நம்மளுடைய பிரதிபிம்பம் தான் குழந்தைகள். நிச்சயமா டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரமாக குழந்தைகள் வளர்ப்பு குறித்து பெற்றவர்கள் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமை பதிலளிச்சிங்க. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் டாக்டர். தேங்க்யூ. இன்றைய யாவரும் நலம் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் வளர்ப்பு குறித்து டாக்டர் சொன்ன பலவிதமான கருத்துக்கள், அவங்களுடைய சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். குறிப்பாக பெண் குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்தணும் டாக்டர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் இன்புட் பண்ணாலே பல விஷயங்கள் வந்து மாற்றம் ஏற்படும். நாளை மறுபடியும் குழந்தைகள் வளர்ப்பு குறித்து மற்றொரு தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.